சில பாடல்களை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். Oh, oh, oh.
வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம்.
மகிழ்ச்சி என் தலைமையில் என்று பாடல் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். மகிழ்ச்சியல் தலைமையிலே சஞ்சலம் தவிக்கும்.
மனது உயிரடையும் அழுகை ஒன்றும் இனி இல்லையே, அழுகை ஒன்றும் இனி இல்லையே. ஆசரிப்போம் மகமகிழ்வோம் கொண்டாடுவோம் நன்றி சொல்லுவோம், ஆசரிப்போம் மகமகிழ்வோம் கொண்டாடுவோம் நன்றி சொல்லுவோம். நித்திய மகிழ்ச்சியின் தலைமேலே சஞ்சலம் தவிப்போம் இனி இல்லையே, நித்திய மகிழ்ச்சியின் தலைமேலே சஞ்சலம் தவிப்போம் இனி இல்லையே. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மளை கிருபையாக பாதுகாத்திருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை நம்ம கூட இருந்தது. அற்புதமாக தேவன் நம்மை நடத்தியிருக்கிறார். அதிசயமாய் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். அவர் நல்லவா, அவர் மேலானவா, அவர் மகத்துவம் உள்ளவா. ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அவருடைய நாமம் உயரட்டும். அவரை பாடி துதிப்பதற்கு அவர் நமக்கு தந்த அந்த கிருபையை நினைத்து எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. இந்த நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. பாடுவோம் அல்லேலூயா. சொல்லலாமா? இந்த நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்கள் நாமம் உயர்த்தும் போது மலையும் கரைந்து போகும். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் திறக்கும், உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும்.
நானும் பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில பெரும் காற்று எழும்பி நின்றாலும் அவருடைய நாமத்தில் அது அடங்கி போகும். எரிகோ செங்கடல் நமக்கு எதிராக நின்றாலும் தேவனை துதிக்கிறவர்களுக்கு முன்பு வழிகள் திறக்கப்படும். அவருடைய நாமத்தை உயர்த்தி பாருங்கள், அவருடைய நாமத்தை துதித்து பாருங்கள். இந்த காலை ஆராதனை வேளையிலே அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, அவரை பாடி துதிக்கும் பொழுது அவர் நமக்கு ஜெயம் தருகிற தேவனாயிருக்கிறார். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா என்று சொல்வோம். உயர்த்தப்படுவதாக உயர்த்தப்படட்டும். பரிசுத்த நாமம் எங்கே உயர்த்தப்படுகிறதோ அங்க தேவன் கிரியை செய்கிறார். கர்த்தருடைய வல்லமை இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே வெளிப்படுவதாக, அவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே வெளிப்படுவதாக. அவரை துதிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரை உயர்த்துகிற, அவரை மகிமைப்படுத்துகிற
எல்லா இடங்களிலேயும் அவர் தம்முடைய கிருபை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் உதவி செய்தார். அவர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலவெளியில உங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அவர் மகிமைப்படுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனா அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி.
மகிமைப்படுத்தும். அவர் வாக்கு மாறாதவர், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் கிருபை மாறாதது, அவர் வல்லமை மாறாதது. இயேசுவே ஹல்லேலூயா. அறுசுவை உணவு உண்பது போல் பூர்த்தி அடைகிறே. அறுசுவை உணவு உண்பது போல் பூர்த்தி அடைகிறே. தினமும் குடிக்கிறே ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி செலுத்துவோம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீர் செய்த சகல உபகாரங்களை ஒவ்வொன்றாய எண்ணி துதித்திடுவே. என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவே. அவர் செய்திருக்கிற சகல நன்மைகளையும் நினைத்து, அவர் நமக்கு பாராட்டின் அன்பை நினைத்து
நம்ம எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் செய்த சகல உபகாரங்களை ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவே. என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தமுள்ள தேவனை ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் கர்த்தர்களை நடத்தின தேவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும் கிருபையாய் ஆண்டவர் எங்களை பாதுகாத்தீர், எங்களுக்கு உதவி செய்தீர், நன்மை செய்தீர். நன்றி சொல்ல ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தருணத்தையும் கொடுத்திருந்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. 53வது மற்றும் 54வது சங்கீதங்களை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய்.
தேவனே, உமது நாமத்து நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். சேர்ந்து வாசிப்போம். அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார், உமது சத்தியத்து நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. ஆமேன். உட்காரும். இப்பொழுது நாம் கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம், நம்முடைய காணிக்கைகளை தேவனுடைய சமூகத்திலே உற்சாகத்தோடும் விசுவாசத்தோடும் கர்த்தருக்கு என்று கொடுத்து ஆணுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுக்கிற இந்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், இதற்குரிய பிரதிபலன்களை பல மடங்கு தங்கள் வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று உடைய வார்த்தை சொல்கிறது. தேவன் மீது பிரியம் எங்கள் மீது இருந்தால் எங்களுக்கு நீர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரமாக தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி, வாக்கு தத்துவத்தின்படி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவர்கள் எதிர்பார்க்கிறதற்கும் அதிகமாக தேவன் கட்டளையிட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தேவனுடைய கிருபையும் தயவும் அவர்கள் செய்கிற தொழில்களிலே வேலைகளிலே கூட இருந்து நாளுக்கு நாள் விருத்தி அடைய பெருக தேவன் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று மனதார ஜெபித்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இதன் மூலம் உடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா, இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் நம்ம ஒரு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காக நாம் கொடுக்கலாம். நம் கர்த்தர் நல்லவரே, தலை நிமிர செய்
வாசிப்போம். ரோமர் 9 ரோமர்கள் நிருப 9:28 வசனத்தை வாசிக்கலாம். அவர் நீதியோடு சீக்கிரமாக தம்முடைய காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. இங்கே வாசிக்கிறோம், தேவன் சீக்கிரமாய் இந்த பூமியில் தமது காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து நாம் கடந்த நாட்களிலே தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் தேவன் நம்மோடு பேசின வார்த்தை, கர்த்தர் சீக்கிரமாக நியாயம் செய்வார் என்று தேவன் பேசினார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியிலே நீதி நியாயம் தேவனாலே உண்டாகிறது, தேவன் அதை செய்வார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்யப்போகிற அற்புதமான ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். தேவன் தமது காரியத்தை இந்த பூமியில் செய்ய போகிறார். தேவன் செய்ய நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த உலகம் தடுக்க முடியாது, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் தடுக்க முடியாது, தீய சக்திகள் தடுக்க முடியாது, எந்த விதமான சூழ்நிலைகளும் தேவனுடைய திட்டத்தை தடுக்க முடியாது. நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதை அவர் செய்து நம்மளை சந்தோஷப்படுத்த தேவன் விரும்புகிறார். எது தேவ பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக நடக்கும் வாசிக்கலாமா? யோபின் புஸ்தகம் 23 அதன் 13 வசனமும் 14 வசனமும் வாசிக்க கேட்போம். அவரோ என்றால் அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்தில் இருக்கிறது. யோபியினுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் தமக்கு சித்தமானதை செய்வார். எனக்கு எதை முன்குறித்திருக்கிறாரோ, இல்லாவிட்டால் எதை தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அதை எனக்கு அவர் செய்வார் என்று யோபு சொல்லுகிறதை நாம் இங்கே படிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அது தற்செயலாக நடப்பது கிடையாது. எந்த ஒரு காரியமானாலும் அது தற்செயலாக சம்பவிப்பதில்லை. அவருடைய பிள்ளைகளுக்கு நடக்கின்ற ஒவ்வொன்றும் அவருடைய திட்டத்தின்படியே நடக்கிறது. அல்லேலூயா. தேவன் ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு காரியத்தை செய்ய அவர் முதலாவது திட்டமிடுகிறார். அவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன திட்டமிடுகிறாரோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய நிலைகளை குறித்து, நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற காரியங்களை குறித்து ஒருவேளை நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் எதை திட்டமிடுகிறாரோ அதை சீக்கிரமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அதுதான், அப்படிதான் சம்பவிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே பிறக்கிற காலத்தில் அந்த மோசையை அழிப்பதற்கு சத்துரு திட்டமிடுகிறான். பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்றுவிட வேண்டும், பிறக்கிற ஆண் பிள்ளைகளை கொலை செய்து விடு. அந்த போடப்பட்ட பார்வோனால் போடப்பட்ட சட்டத்திட்டத்திற்கு நிறைய பிள்ளைகள் பலியாக்கப்பட்டிருப்பார்கள். ஆண் பிள்ளைகளை கொன்று போட வேண்டும். ஏனென்றால் மோசே எங்கே இருக்கிறான், மோசே எங்கே ஒழித்து வைத்திருக்கிறார்கள், மோசே எங்கே பிறந்திருக்கிறான் என்று ஒரு தெரியாத நிலையிலே மொத்தமாக அந்த கூட்டத்திற்குள் இவனும் சிக்கிக்கொள்வான் என்று ஆமென் ராஜா நினைத்தான். ஆனால் அந்த மோசேயின் மேலே தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். ஏனென்றால் சட்டம் பிறப்பிக்கப்பட்ட காலத்தில் தான் மோசே பிறக்கிறான் உலகத்தில். இப்போ அநேக பிள்ளைகளுக்கு அந்த அழிவு சந்திக்கும் பொழுது மோசேக்கு அந்த அழிவு வரலை, அழிக்க முடியலை. கர்த்தர் அவனை பாதுகாக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும், இப்படி ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படும், அப்போ அவனை அழிக்கணும்னு சத்துரு முயற்சி செய்வார்கள். அதற்கு முன்பதாகவே கர்த்தர் அந்த பிள்ளையை பாதுகாக்க, அந்த பிள்ளையை எடுத்து வளர்க்க, அந்த பிள்ளையை போஷிக்க ஸ்தோத்திரம் ஆண்ட ஒரு நபரை ஆயத்தப்படுத்தி வைக்கிறார்.
எங்கே இருந்து சட்டம் பிறப்பிக்கப்படுகிறதோ, எங்கே இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறதோ, அந்த இடத்திலே கர்த்தர் பிள்ளையை கொண்டு போய் வளர்த்து பராமரிக்கிறார். இது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. கர்த்தர் எதை திட்டம் பண்ணுகிறாரோ அதை செய்து முடிக்கிறார். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கின்ற எந்த ஒரு காரியமும் திடீர்னு நடந்துச்சு, நான் சும்மா அப்படி எட்டி பார்த்தேன் அது எனக்கு கிடச்சிச்சு, இல்லை நான் இப்படி பாருங்க நினச்சேன் வந்துச்சு, அப்படி இல்லைங்க. நீங்கள் உருவாகிறதற்கு முன்பதாகவே, நீங்கள் தோன்றுவதற்கு முன்பதாகவே உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகளை அவர் திட்டமிட்டு காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிறார். ஒரு தேசத்தை கர்த்தர் முன்குறிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. ஆபிரகாமின் நாட்களிலேயே வாக்கு பண்ணுகிறார், உன் சந்ததிக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நான் அவர்களுக்கு ஏற்படுத்துவேன், அந்த தேசத்திற்கு நான் ஜனங்களை கொண்டு போவேன், உன் சந்ததிகள் அதை சுதந்தரிப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கு பிற்பாடு ஜனங்கள் 430 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? அந்த அடிமைத்தனத்தை முறித்து தேவன் அவர்களை அந்த தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார். ஏற்கனவே தேவன் அவர்களுக்கு முன்குறித்த தேசத்திற்குத்தான் தேவன் அவர்களை கொண்டு போகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ தேசம் தற்செயலாய் அவர்கள் போகிற பிரயாணத்தின் கடைசி அல்ல, ஏற்கனவே அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தின இடம். தேவன் அவர்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்கென்று ஏற்படுத்தின இடம், தேவன் ஏற்படுத்தின இடத்திற்குத்தான் கர்த்தர் அவர்களை கொண்டு போகிறார். அப்போ நம்ம வாழ்கிற ஒரு தேசத்தை தேவன் திட்டமிடுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஒருவேளை நம்ம கூட நினைக்கலாம், ஐயோ நான் அமெரிக்காவில் பிறந்திருந்தா நல்லா கலராக இருந்திருப்பேனே, விளையேன்னு இருந்திருப்பேனே அப்படின்னு கூட உங்கள் மனசுக்குள்ளே வரலாம். சைனாவில் பிறந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே, ஜப்பானில் பிறந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே, என்ன மூக்கு கொஞ்சம் ஜப்பியிருக்கும் அவ்வளவுதான், தோத்துரும். நம்ம நினைக்கிறோம் நான் அங்கே பிறந்திருந்தா அப்படி இருந்திருக்கும், இங்கே பிறந்திருந்தா இப்படி இருக்கணும். ஆண்டவர் வந்து நம்ம மேலே ஒரு திட்டம் பண்ணுறாரு, நம்ம இந்த ஊரில் தான் பிறக்கணும்னு. இது பிறக்கு முன்பே கர்த்தர் திட்டமிடுகிற காரியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ தேசத்தை முன்குறிக்கிறார், நம்ம வாழ்கிற வாழ்க்கையின் நிலையை முன்குறிக்கிறார், நம்ம வசிக்கிற இடத்தை கர்த்தர் முன்குறிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆசைப்படுகிறோம். யாரெல்லாமோ சொல்லுவாங்க அங்கே ஒரு இடம் இருக்குது, இங்கே ஒரு இடம் இருக்குது, அதை போய் பார்ப்போம். 4-5 ஆண்டுகளாக இடங்களை தேடிக்கொண்டே இருப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற பக்கத்து பிளாட்டையே நமக்கு ஆண்டவர் தருவார். ஊரெல்லாம் சுற்றிட்டு கடைசியில் அதை வாங்கியிருப்போம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு குடியிருப்புக்குன்னு நியமிக்கப்பட்ட இடம். இப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நம்ம நினைக்கிறோம் சில நேரங்களில் அல்ல, கர்த்தர் திட்டம் பண்ணினதை முன்குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அவருடைய எதிர்காலத்தை நம்ம தீர்மானிப்பதல்ல. நமக்கு ஆசைகள் இருக்கும், நமக்கு விருப்பங்கள் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை இப்படி இருக்கணும், எனக்கு வரப்போகிற பையன் இப்படி இருக்கணும், எனக்கு வரப்போகிற பொண்ணு இப்படி இருக்கணும், ஸ்தோத்திரம், இன்ன வேலையில் இருக்கணும், இவ்வளவு ஹைட் இருக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவ்வளோ அழகாக இருக்கணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், இதெல்லாம் நம்மளுடைய மனசில் ஏற்படுகிற ஆசைகள் விருப்பங்கள். ஆனால் நமக்கு தேவன் எதை துணையாக கொடுக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருக்கிறாரோ அதையே கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு ஈசாக்குக்கு ஆண்டவர் ஒரு ரெபேக்கேல என்ன செஞ்சார்? திட்டம் பண்ணினார். ஸ்தோத்திரம். இந்த ஈசாக்குக்கு ரெபேக்கா தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் பண்ணினார். அதனால ஆண்டவர் எலியேசரை அனுப்பி, அதுக்கும் கர்த்தருடைய தூதனை அனுப்பி போகிற வழியை வாக்க செய்து, மனசில் நினைக்கிற காரியத்தில் அந்த அம்மாவும் பாருங்க செஞ்சு, இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் தேவன் அதை திட்டம் பண்ணினபடினாலே அந்த காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம்தான். யோசேப்பை குழியில் தூக்கி போட்டதும் உண்மைதான், யோசேப்பை விற்று போட்டதும் உண்மைதான், அவன் போத்திப்பாருடைய வீட்டில் இருந்ததும் உண்மைதான், அங்கே தேவையில்லாத பிரச்சனைகளை அவன் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டதும் உண்மை. ஆனால் தேவனுடைய திட்டம் அவன் மேலே இருந்துச்சு. அது என்னன்னா, எவனெல்லாம் அவனுக்கு விரோதமாக எழும்பினானோ ஒரு நாள் அவனை தேடி வரும்படி அவனை கர்த்தர் உயர்த்த திட்டமிட்டார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி. ஆமேன். தேசத்தில் பஞ்சம் இருக்குது, ஆனால் உணவு யாருக்கிட்ட தான் இருக்குது சொல்லுங்கள்? யோசேப்புக்கிட்ட இருக்குது.
தேசத்தில் பஞ்சம், யாருக்கிட்டையும் அங்கே எந்த உணவும் இல்லை. கத்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் பஞ்சத்தில் அடிபட்டு கிடக்கிறாங்க, பஞ்சத்தில் வாடி இருக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு செழிப்பாக இருக்கிறான், யோசேப்பு ஆசீர்வாதமாக இருக்கிறான், யோசேப்பின் களஞ்சியம் நிரம்பி இருக்கு, யோசேப்பு மனமகிழ்ச்சியாக இருக்கிறான். கர்த்தர் யோசேப்பை பெருக பண்ணினார். யோசேப்பின் மேலே வைத்த தேவனுடைய திட்டம் அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அவன் களஞ்சியங்கள் நிரம்பியே இருந்தது. ஆமென். காலங்கள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கடந்து போகிற கஷ்டங்கள், கடந்து போகிற போராட்டங்கள், கடந்து போகிற சூழ்நிலைகள் எப்பொழுதும் இருப்பதில்லை, எப்பொழுதும் தொடருவதில்லை. அதற்கு ஒரு முடிவு வரும், அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும், அந்த சூழ்நிலைக்கு ஒரு கடைசி நிமிடம் வரும். நான் சொல்கிற யோசேப்பை போல நிபச்சொல்லுக்குள்ளும் பழிகளுக்குள்ளும் ஒருவேளை அகப்பட்டு நிற்கிறீர்களா, அடுத்து என்ன நடக்க போகுது தெரியலேன்னு நினைக்கிறீங்களா, நேரமும் காலமும் வருகிறது. உங்கள் மேலே இருக்கிற தேவ திட்டமும் தேவ நோக்கமும் நிறைவேற்றப்படுகிற காலம் வருகிறது. உன்னை தேசத்துக்கு அதிகாரியாய் ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் நிறுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய். எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, எவெல்லாம் குழியில் தூக்கி போடுன்னு சொன்னானோ அவன் வந்து காலில் விழுறான் பாருங்க. ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான் பாருங்க, எனக்கு பசிக்குதுப்பா, என்னத்தையாவது கொடுங்கப்பா, ஏதாவது கொடுங்க. நம்ம மட்டும் அந்த ஸ்தானத்தில் இருந்திருப்போன்னு ஐயா தோத்துரும், கேட்டு உள்ளே விட்டுருக்க மாட்டோம். அவன் சொல்லியிருப்பான், நான் வரம்பாரு ஒரு 6-7 பேர் பையை தூக்கிட்டு வரம்பாரு, எவனை உள்ளே விட்டாலும் அவனை மட்டும் என்ன செய்யாத, உள்ளே விடாத. ஆமாம், அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிடு, அவர் இல்லைன்னு சொல்லிடு, சொல்லுங்கள், ஓப்பனாகவே சொல்லுங்கள், உங்களுக்கு சாப்பாடு இல்லை, இல்லையா பசிக்குதியா, தேசத்தில் பஞ்சமாக இருக்கியா, ஒரு நேரம் கூட உணவுக்கு இல்லாமல் இருக்கான் அவன் சொல்லி அனுப்பான், செத்தாலும் பரவாயில்ல போயிரு, உனக்கு மட்டும் கிடையாது. நம்ம என்ன சொல்லியிருப்போம், யோசேப்பு ஒன்றும் சொல்லாமல் யாரை உள்ள விடாட்டாலும் பரவாயில்ல, இவன் உள்ள விட்டுரு. அல்லேலூயா. இவன் உள்ளே வந்தாதான் சொப்பனம் நிறைவேறும், இவன் உள்ளே வந்தாதான் தேவ திட்டம் நிறைவேறும், இவன் உள்ளே வந்தாதான் கர்த்தர் யார் என்பது அவனுக்கு தெரியும், இவன் உள்ளே வந்தாதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிறது என்பது தெரியும் என்று உள்ள வரவழைத்து அவர்களுக்கெல்லாம் ஆகாரங்களை கொடுத்து அனுப்புகிறான் என்றால், நான் சொல்கிறேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. அல்லேலூயா. கஷ்டம், பாடு, துன்பம், தரித்திரம் என்பது என்றைக்கும் தேவ பிள்ளைகளை தொடருவதில்லை. இன்றைக்கு காண்கிற இந்த சூழ்நிலைகள் நாளைக்கு உங்களுக்கு இருப்பதில்லை. இன்றைக்கு கடந்து போகிற இந்த பிரச்சனை அடுத்த வாரம் உங்களுக்கு இருப்பதில்லை. இன்றைக்கு உங்கள் கஷ்ட சூழ்நிலைகள் அடுத்த மாதம் உங்களுக்கு இருப்பதில்லை. இன்றைக்கு நீ படுகிற கஷ்டத்தை விரல் நீட்டி குற்றப்படுத்தி இருப்பார்கள், நிபச்சொல்களுக்குள்ளே இருந்திருப்பீர்கள். கர்த்தர் சொல்கிறார், அவருடைய கண்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் என்றால் நான் அதை திட்டமிட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதக்காரனாய் தாவீது சொல்கிறார், சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீதினுடைய சகோதரர்கள் இப்படியே சொல்லியிருப்பார்கள், நீ எதுக்குமே லாய்க்கு கிடையாது, கடைசி வரைக்கும் அப்பாவுக்கு ஆட மேய்ச்சிக்கிட்டே இரு, ஆடு மேய்க்கிறத தவிர வேறு எதற்கும் நீ தகுதி இல்லை, வேறு எதற்கும் தகுதி இல்லை. நல்லா கவனிங்க. ஆனால் கர்த்தர் நினைக்கிறார், நான் ஆடு மேய்க்க அழைக்கலப்பா, அவனை ராஜாவாக்குறதுக்கு நான் அழைச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை அவனுடைய ஆரம்ப காலங்கள், அவனுடைய துவக்க காலங்கள், சில காலங்கள் அவன் ஒழித்து மறைந்து மழையிலும் வேதனையிலும் கஷ்டப்படுற காலமாக இருக்கும். ஆனால் அவன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே அவன் எனக்கு பிரியமானவன், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், அவன் எனக்கு சித்தமானவைகளை செய்வான் என்று நான் அறிந்தபடியினாலே அந்த பதவியை நான் அவனுக்கு கொடுக்க போகிறேன். ஆடு மேய்க்கிறதுக்கு நான் அழைக்கலை, அது அவனுக்கு ட்ரைனிங்கு கற்றுக்கொள்கிறோம், தெரியாததை படித்துக் கொள்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பெர்மனன்ட் ஆக்கப்படுகிறது. நான் சொல்கிறேன், கர்த்தர் தாவீதுக்கு இந்த களத்தில் கொடுக்கப்பட்டது ட்ரைனிங் தான். யுத்தம் வரும்,
பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற விசுவாசத்தை தைரியத்தை கர்த்தர் தாவீதுக்கு பழக்குவித்தார். அவன் வனாந்தரத்திலே கர்த்தர் அவனை அனுபவித்த அனுமதித்த காலங்கள் பழக்குவிக்கப்பட்ட காலங்கள். தோத்துரும், இப்போ கர்த்தர் அவனை ராஜாவாக உயர்த்தி வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. அவன் ராஜாவாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இன்னைக்கு நீங்கள் படுற கஷ்டமோ, நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளும் வாழ்க்கை முழுவதும் தொடரும் என்று நினைக்க வேண்டாம். அதுக்கெல்லாம் முடிவு வரப்போகுது. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. தேவ திட்டம் நிறைவேறுகிற காலத்துக்குள்ளே வந்துட்டோம். உங்கள் மேலே தேவன் வச்சிருக்கிற நோக்கங்கள் நிறைவேறுகிற காலத்துக்குள்ளே வந்துட்டோம். இன்னைக்கு நீ நிற்கிற நிலைமை மாறப்போகிறது. இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கையினுடைய நிலைமையை கர்த்தர் மாற்றப்போகிறார். நான் திட்டம் பண்ணி இருக்கிறேன், நான் அதை சீக்கிரமாய் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. நம்பர் டூ, இரண்டாவது, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29 அதிகாரம் அதன் 11 வசனத்தை படியுங்கள். இறைமை 29, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே. 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்குள்ளே இருந்து மீட்கப்படுகிற காலங்களை கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், உங்கள் எதிர்பார்ப்பு உங்களுக்கு தீமையாய் அல்ல, உங்களுக்கு நன்மையாக மாறப்போகிறது. அப்ப கர்த்தர் சொல்ற இரண்டாவது வார்த்தை என்ன? எதிர்பார்ப்புகளை சீக்கிரமாய் நிறைவேற்றுவார். ஆமேன் சொல்லுங்க. மனுஷனுக்கு பல எதிர்பார்ப்பு இருக்குது. மனிதனுடைய இருதயங்களிலே பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அந்த எதிர்பார்க்கிற காரியங்களை அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு மனிதன் தேவனை அறிந்து கொள்ளும் போது கர்த்தரிடத்தில் இருந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே வரும்பொழுது நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவர் பேதுருவை அழைக்கிறார். பேதர் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் கூப்பிடுறார் பேதுருவை, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறார். நீ உன்னுடைய வலையெல்லாம் விட்டுட்டு, உன் படகெல்லாம் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறார். நிறைய பேர் ஆண்டவருக்கு பின்னால் வர்றதுக்கு ஆசைப்பட்டாங்க. கர்த்தர் அழைக்கவில்லை, ஆனால் விரும்பாதவர்களையெல்லாம் கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய அழைப்பு என்பது அது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த பேதுரு ஆண்டவர் அழைக்கிறார், என்ன பின்பற்றி வான்னு கூப்பிடுறார். உடனே என்ன பண்ணுறாரு? வலைய விடுறாரு, படகை விடுறாரு, எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறாரு. இயேசுவுக்கு பின்னால் வர்றாரு. ஒரு காலத்தில் இந்த பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உம்மை பின்பற்றி வந்தேனே, எனக்கு என்ன தருவீர்? அப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, என்ன கிடைக்கும், என்ன தருவார்? படகை விட்டாச்சு, வலைய விட்டாச்சு, தொழிலுக்கு வாய்ப்பு இல்லை, என்ன சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது? சோத்ர ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் பார்த்துக்கிட்டுறேன் அப்படின்னார். ஆண்டவர் நடத்துவேன்னார். உன்னை இதுவரைக்கும் மீன்களை பிடிக்கிறவனாக இருந்தாய், இனிமேல் நான் உன்னை எப்படி மாற்ற போகிறேன்? மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்ற போகிறேன். இப்போ பேதனுடைய வாழ்க்கையில் அவன் நினைக்கிற ஒரு காரியம், எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றினோமே என்ன தருவார்? ஒரு கேள்வி, என்ன கிடைக்கும்? ஆண்டவர் என்ன கொடுத்தார், என்ன கொடுத்தார்? பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு. அதில் ஒன்று, பேதுருவை கர்த்தர் கனப்படுத்தினார். அல்லேலூயா. கனப்படுத்தினார். உலகத்தில் அவன் செய்த வேலையை பார்க்கிலும், உலகத்தில் அவன் செய்த தொழிலை பார்க்கிலும், கர்த்தருடைய வேலையை செய்ய வரும்பொழுது இந்த உலகம் கொடுக்கக்கூடாத கனத்தை தேவன் பேதுருவுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவரால் முடியும். எப்பேற்பட்ட மனுஷனையும் பாருங்க. இவன் மீன் பிடிக்கிறவனாக இருந்தபோது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவன் அறிமுகமானவனாக இருந்திருக்கும்.
ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்குள் அறிமுகமானவனாய் இருந்திருக்கும். ஆனால் எப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றினானோ, இப்போ உலகமே அவனை அறிகிறது, உலகமே அவனை திரும்பி பார்க்கிறது. நிறைய சொல்றாங்க, இவன் பேதையானவன் அல்லவா, இவன் படிப்பறியாதவன் அல்லவா, இவன் எப்படி இவ்வளவு தைரியமா பேசுறான், இவன் மூலமா நிறைய அற்புதங்கள் நடக்க எப்படி நடக்குது. அப்ப பாருங்க, அவனுக்கு வந்த மரியாதை, அவனுக்கு வந்த கனம். வேதம் சொல்லுது, பேதுருவை, அருமையான பேதுருடைய நிழலுக்காக ஜனங்கள் காத்திருப்பாங்களாம். பேதுருடைய நிழலுக்காக, ஏன்னா வேதம் சொல்லுது அவருடைய நிழல் பட்டு கூட அநேக வியாதியஸ்தர்கள் என்ன செய்தார்கள், சுகமாக்கப்பட்டார்கள். என்னுடைய பிள்ளைகளே, ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் சீக்கிரமாய் நிறைவேற்றுவார். ஆண்டவருக்காக தேவ நன்மைகளை அனுபவிப்பதற்காக, ஆண்டவருக்காக வாழ்வதற்காக உலகத்தில் சில காரியங்களை நம்ம விட்டு வந்திருக்கலாம், விட்டு வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். அநேகர் சொல்லுவார்கள், எல்லாத்தையும் விட்டுட்டு போனீங்களே, உங்களுக்கு அங்கே என்ன கிடைச்சிது? கேட்டாங்களா? கேட்டுட்டு தான் இருக்காங்க பாஸ்டர். எல்லாத்தையும் உதறி தள்ளிக்கிட்டு போனீங்களே, ஏசுநாதர் போதும், ஏசுநாதர் போதும்னு போனீங்களாம்மா, உங்களுக்கு என்ன நடந்துச்சு, உங்களுக்கு என்ன கேட்டுச்சு? நீங்கள் சொல்லணும், நீ சொல்லுகிற நீ சீக்கிரம் சாகவே மாட்டாய், எனக்கு நடக்கிறத பார்த்துட்டு தான் நீ கண்ணை மூடுவான்னு சொல்லணும். அல்லேலூயா. சிலர் ஆட்கள்லாம் சீக்கிரம் சாகவே கூடாது. ஏன் தெரியுமா? நமக்கு நடக்கிறத அவங்க பார்க்கணும். ஏன்னா அவங்க தானே சொல்லியிருப்பாங்க, அவங்க தானே பேசியிருப்பாங்க, அவங்க கண்கள் பார்க்கணும், பார்க்காம போகக்கூடாது. அப்படி நினச்சிருக்கல என்னைக்காவது? இல்லை. நம்ம என்ன நினைக்க தெரியுமா? என்ன எடுத்துக்கிடும் ஆண்டவரே, என்ன எடுத்துக்கிடும் ஆண்டவரே, நான் வந்துடுறேன் ஆண்டவரே, நான் வந்துடுறேன் ஆண்டவரே. ஒருவேளை ராத்திரி மகளே ஆயத்தமாகு வா அப்படின்னா, உடனே அடுத்த நாள் காலையில் உபவாசம் போட்டு, இப்போ வரலாண்டவரே, இப்போ வரலாண்டவரே, பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் ஆண்டவரே, குழந்தை பிறக்கணும் ஆண்டவரே, தோத்து வீடு கட்டணும் ஆண்டவரே, அல்லேலூயா, தோத்துரும். நல்ல கவனிங்க, அற்புதங்களை கர்த்தர் செய்ய. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் சீக்கிரமாய் நிறைவேற்றப் போகிறார். ஆமென். உங்களை அற்பமாக நினைச்சவங்க, அற்பமாக பேசினவங்க, உங்களை தலகுனிய வச்சவங்க, உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்தவர்கள், ஆமேன், அநேகருக்கு எதிராக உங்களை குற்றப்படுத்தினவர்கள், ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உங்கள் மேலே தவறான காரியங்களை சொன்னவர்கள், செய்யாத குற்றத்தை சுமத்தி உங்கள் பேரை களங்கப்படுத்தினவர்களுக்கு முன்பாக உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்தி, ஹலலூயா, அவர்கள் தலைகளை தாழ்த்தி உங்கள் தலைகளை உயர்த்தி, வேதம் சொல்லுகிறது நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஆமென். கனவீனமாய் எண்ணப்பட்ட ஒரு பேதுருவை இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னால கர்த்தர் கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். என்ன தருவீர்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், என்ன தருவீர்? சமுதாயம் இன்னைக்கு சொல்லுகிறதா, குடும்ப உறவு வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம்னு சொல்லிட்டு போனியே, என்ன நடந்தது, என்ன நடந்தது? ஆதியாகமும் 12 ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நம்ம சொல்றபடியே கர்த்தர் விட சொன்னார். என்ன சொன்னார்? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நம்மளை பார்த்து சொல்கிறாங்கல்ல, எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு போனியே, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. உடனே அவர் கீழ்ப்படிஞ்சு போகிறார். அது கேள்வியே கேட்கல, அதெல்லாம் விட முடியாது ஆண்டவரே, கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய், அப்படிலாம் கேட்கல. விட்டுட்டு கர்த்தர் காண்பிக்கிற இடத்துக்கு போகிறார். போயிட்டு அடுத்த அதிகாரத்தில் கேட்குறாரு, ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்றாரு ஆண்டவர். ஆபிரகாம் சொல்கிறாரு, அதெல்லாம் கரெக்டு தான், எனக்கு என்ன தருவீர்? நான் தேசத்தை விட்டேனே, நான் சமுதாயத்தை விட்டேனே, என் தகப்பன் வீட்டை விட்டேனே, எல்லாத்தையும் விட்டுட்டு நீர் சொன்ன உடனே நான் கீழ்ப்படிஞ்சு வந்ததுன்னு ஆண்டவரே, எனக்கு என்ன தரு? அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் கர்த்தரை தேடி வரும்பொழுது கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. கர்த்தர் செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு, ஆண்டவர் தரணுங்கிற எதிர்பார்ப்பு, தேவன் இந்த காரியத்தை செய்து முடிக்கணுங்கிற எதிர்பார்ப்பு ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. ஆனால் வேதம் சொல்லுது, அந்த ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். இன்னைக்கு ஆபிரகாம் எப்படி இருக்கிறார் தெரியுமா? சீமானாக இருக்கிறான். ஹலலூயா.
இன்னொரு வசனம் சொல்லுது, பூமி பா பூமி தாங்க கூடாம அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல யோசித்து பாருங்க. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவனுடைய எதிர்பார்ப்பு இதெல்லாம் விட்டு வந்தோம், ஆண்டவர் என்ன செய்வார்? இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் சில காரியத்தை தேவன் உங்களுக்கு சொல்லி சில விஷயத்தை விட்டு நீங்கள் கர்த்தருக்கு வைராக்கியமாக நிற்கிறதுனால நீங்கள் எதையும் இழந்து போக மாட்டீங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. பல மடங்கு தருவாருங்க, பல மடங்கு தருவார். எனக்குள்ளதை வஞ்சித்துட்டாங்க, எனக்குள்ளதை எடுத்துக்கிட்டாங்க, எனக்குரியதை தரலை, ஸ்தோத்திரம், என்னை ஏமாத்திட்டாங்க, பரவாயில்லை பரவாயில்லை, கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு உங்கள் மேலே, பல மடங்கு கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எப்படி கொடுப்பார் தெரியுமா? அவர்களே உங்களை கண்டு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென். சீக்கிரமாய் நடக்கும், அது சீக்கிரமாய் அது சம்பவிக்கும். உன் எதிர்பார்ப்பு, கர்த்தர் இதை செய்ய மாட்டாரா, கர்த்தர் இதை கொடுக்க மாட்டாரா, ஆண்டவர் இந்த அற்புதங்களை செய்ய மாட்டாரா என்று நீண்ட நாட்களாய் எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரமாய் நடக்கும். ஹாலேலூயா. உங்களை ஆசீர்வதித்து தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறவர். மூன்றாவது, எசேக்கியல் 12 வாசிப்போம். எசேக்கியல் 12:28 படியுங்கள். 12:28. ஆகையால் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். என் வார்த்தைகள் சீக்கிரமாய் நிறைவேறும். என் வார்த்தைகள் என்றால் என்ன? தேவனுடைய வாக்கு தத்தங்கள். நமக்கு தேவன் பல வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சுதந்தரிக்க வேண்டிய ஏராளமான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ நமக்கு தேவன் வாக்கு தத்தங்களை கொடுக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தத்தை, அந்த வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்ணணும், நமக்குள்ளே ஏற்றுக்கொள்ளணும். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்குறாரு. அந்த வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு என்கிட்ட பேசுகிறாரு. இந்த வார்த்தை என்னோடு தான் ஆண்டவர் பேசுகிறார், எனக்குத்தான் இந்த வார்த்தை பேசப்படுகிறது அப்படின்னு தேவ வார்த்தையை உங்களுக்குள்ளே நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். பல நேரங்களில் ஸ்தோத்திரம், நாம் ஜெபம் பண்ணும் பொழுது கண்ணை திறந்து வைத்திருப்போம், பிரசங்கம் பண்ணும் பொழுது கண்ணை மூடி இருப்போம். ஆனால் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணும் பொழுது கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். அது ஒரு மனதிற்காக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கவனிங்க. அப்புறம் கேள்வி கேட்குறது, கண்ணை மூடி தான் ஜெபம் பண்ணணும்னு பைபிளில் எங்கே எழுதியிருக்கு? ஒரு கேள்வி கேட்குறது, இல்லை கண்ணை திறந்து தான் பிரசங்கம் கேட்கணும்னு பைபிளில் எங்கே எழுதியிருக்கு? உனக்கு பைபிளே தேவையில்லை. எப்போ பார்த்தாலும் பைபிளில் எங்கே எழுதியிருக்கு, பைபிளில் எங்கே எழுதியிருக்கு அப்படின்னு கேட்குற. நான் சொல்கிறேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தம் சுதந்திரமாக நமக்கு கிடைக்காமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம அதை எடுத்துக்கொள்றதில்லை. ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தான். ஆண்டவர் பேசும்போது அந்த வார்த்தையை நீங்கள் உங்களுக்குள்ளே எடுத்துக்கணும். கர்த்தர் சொல்கிறாரு இது எனக்கு தான். அப்போது நான் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது உங்களுக்குள் வந்து நீங்கள் அதை சுதந்தரிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஒரு அரை மயக்கத்தில் அப்படியே கொஞ்சம் தூங்கியும் கொஞ்சம் தூங்காமலும் அப்படி ஒரு மாதிரியாக அப்படியே உட்கார்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், நான் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த சுவரில் மோதி அப்படியே என் பக்கமாக வரும். அப்போ நான் என்ன செய்வேன்னா, இந்த ஜனங்களுக்கு வேண்டாம் போல இருக்குது, ஆண்டவரே அது எனக்கு தாரும் அப்படின்னு அந்த வார்த்தை அப்படியே நான் எடுத்துக்கிடுவேன். பாருங்கள், பரவ பாஸ்டர் வர வர தோத்துறோம் மேலே போயிட்டே இருக்காரு, அவர் பெரிய ஆளாகிட்டு இருக்காரு, தோத்துறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் வாக்கு தத்துவம் கொடுக்கப்படுகிறது, நம்ம அதை ஏற்றுக்கொள்றதில்லை. நம்ம எதையோ யோசித்துக்கிட்டு கூட்டம் முடிஞ்சு போகும்போது சிக்கனை வாங்கணுமா, மட்டனை வாங்கணுமா, அந்த கடையில் வாங்கணுமா, இந்த கடையில் வாங்கணுமா, இப்படி யோசித்துக்கிட்டு இப்படி ஒரு மாதிரி யோசித்துக்கிட்டே இருந்தால் நான் சொல்கிற அந்த வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள்லாம் அப்படியே திரும்ப எனக்கு வரும். அமேன் சொல்லுங்கள். அப்போ நான் அதை ஏற்றுக்கிடுவேன்.
அப்போ உள்ளே வந்த உடனே அது எனக்கு அப்படியே நிறைவேறும். அப்புறம் வெளியில் என்ன சொல்கிறது, தோத்துரும். அவர் இப்போ வர வர பெரிய ஆளாகிட்டே இருக்கார். எப்படி ஆறேன், அப்படி தான் ஆறேன். வாக்கு தத்தங்கள் உண்மையானது. எப்போ பிரசங்கம் கேட்டாலும், எப்போ தேவ வார்த்தையை கேட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி ஆகட்டும் ஆண்டவரே, அதை சுதந்திரிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவரே, சோத்துரு என் கூட தான் கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார் அப்படின்னு எடுத்துக்கணும். தேவன் சொல்லப்படுகிற, தேவனால் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது அது வீணாய் போகாது. அது தரையில் வீணாக என்ன செய்யாது, போகாது. அது கிரியை செய்யும். நான் சொல்கிறேன், அது உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும், உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யணும், உங்கள் வீட்டுக்குள்ளே கிரியை செய்யணும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்யணும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போக 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 தான் விடுதலை வரும். அந்த வார்த்தை தான் உங்களுக்குள்ளே அற்புதம் செய்யும். அல்லேலூயா. தேவன் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். தீர்க்க தரிசனம் இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது, வார்த்தை இருக்குது, நடக்க மாட்டேங்குது. ஏன், நம்ம அதை விசுவாசிக்கிறதில்லை, நம்ம ஏற்றுக்கொள்கிறதில்லை. நம்ம எதையோ சிந்திக்கிறோம், என்னமோ யோசித்து கொண்டிருக்கிறோம், எதையோ யோசித்து கொண்டிருக்கிறோம். இல்லைங்க, தேவனுடைய வசனத்திற்குள்ளே, தேவனுடைய வசனத்தினால் உண்டாகிற வல்லமை ஆசீர்வாதம் அது நமக்குள்ளே வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தைகளை சீக்கிரமாய் நிறைவேற்றுவேன். ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கூட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு விதத்தில் தேவ வார்த்தை நமக்கு முன்பாய் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அது வீணாய் போகாது. அது எதுக்கு அனுப்பப்பட்டதோ அந்த வேலையை செய்யுமா. இன்றைக்கி சொல்கிற, உங்களுக்குள்ள அந்த வேலை நடக்கணும், உங்களுக்குள்ள அந்த கிரியை நடக்கணும். ஏன் ஆண்டவர் சீக்கிரமாக செய்வேன்னு இந்த மாதம் முழுசும் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. நீங்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறீன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், வாக்கு தத்தங்களை கொடுத்தவர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறோம். ஆமென். நான் விரும்புகிறது நடக்கும், நான் எதிர்பார்த்தது நடக்கும், நான் விண்ணப்பம் பண்ணினது நடக்கும். ஹல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு நடக்கும் சொல்லியிருக்கீங்களா, ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தை ஒன்று கூட தரையில் விழாது, ஒன்று கூட தரையில் விழாது. அதை நான் சீக்கிரமாக நிறைவேற்றப்போ. காலங்கள் கடந்து போயிட்டோ, நாட்கள் கடந்து போயிட்டோ, மாதங்கள் கடந்து போயிட்டோ, ஒருவேளை இது நடக்காமல் போயிருமோ, ஒருவேளை இது கிடக்காமல் போ, அப்படிலாம் யோசிக்காதீங்க. வார்த்தை உண்மை உள்ளவர். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும், அவர் சொல்லியும். அல்லேலூயா. தோத்துரும். நம்ம ஆண்டவரை அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா சொல்லப்படுற வாக்கு மாதிரி நினைக்கப்படாது. ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பா, என்ன வாக்குறுதி, என்ன வாக்குறுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அப்படி இல்லைங்க, ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நிறைவேற்றுவார். நம்புறீங்களா, நம்புறீங்களா? என் வார்த்தைகளை நான் சீக்கிரமாக நிறைவேற்றப் போகிறேன். என் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட என் வார்த்தையை, சபைக்கு சொல்லப்பட்ட தேவ வார்த்தையை, ஊழியத்துக்கு சொல்லப்பட்ட தேவ வார்த்தையை, ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட காரியங்களிலும் தேவன் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் சீக்கிரமாய் நிறைவேற்றப் போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எளிமை நிற்போம். ஜபம் பண்ண போகிறோம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தைகள் மாறாதவைகள். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எல்லார் வாய்களை திறந்து கொஞ்ச நேர கர்த்தரை துதிக்க போகிறோம். எல்லார் வாய்களை திறந்து கொஞ்ச நேர கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமேன், ஆமேன். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆமேன். உன் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் அறிவார். ஆமேன், ஆமேன். உன் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் அறிவார். உனக்கு திட்டம் பண்ணினதை நிறைவேற்றுவார். உன் வேலையை திட்டம் பண்ணுறாரு, உன் எதிர்காலத்தை திட்டம் பண்ணுறாரு. ஏதோ சில காரியம் நடக்காததுனால மனம் சோர்ந்து போகாதீங்க. ஏதோ சில காரியம் நினைச்சது வாய்க்காததுனால மனம் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இதை விட பெரிய காரியத்தை திட்டம் பண்ணி வச்சிருக்காரு. இதை விட பெரிய இடத்தை வச்சிருக்கிறாரு. இதை விட பெரிய ஸ்தானத்தை வச்சிருக்காரு. இதை விட பெரிய 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 காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய நினைச்சிருக்காரு. அற்பமான காரியம் நடக்கல நினைக்காதீங்க. அற்பமான காரியம் எனக்கு கைகூடி வரல நினைக்காதீங்க. ஆண்டவர் சில காரியத்தை திட்டமிட்டிருக்கிறார். ஆமே. நான் அதை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறேன். நான் அதை நிறைவேற்றி முடிக்கப் போகிறேன். தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக தேவ திட்டம் நிறைவேறப் போகிறது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகிறது. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறப் போகிறது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் வாழ்வில் நடக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நடக்க போறதற்காய் ஸ்தோத்திரம்.
தேவ வார்த்தைக்கு சுதந்திரவாளி நீங்களும் நானும். அது எங்கேயும் வீணாய் போகாது. தேவ வார்த்தையை வீணாய் போகாது. தேவ வார்த்தை தரையில விழாது. இன்னைக்கு அது உங்களுக்குள்ள வேலை செய்ய போகுது. அது உங்க ஸ்தானத்துக்குள்ள வேலை செய்ய போகுது. உங்க வீட்டுக்குள்ள வேலை செய்ய போகுது. ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருடைய வேலை நடக்க போகுது. வார்த்தையினால் கிரியை நடக்க போகிறது. ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்களை விசுவாசித்து அறிக்கை பண்ணி கொண்டிருங்கள். கர்த்தர் கிரியை செய்வார், கிரியை செய்வார். நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனை மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவர், வெறுமையாய் அல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதங்களோடு, குறைவாய் அல்ல, நிறைவான ஆசீர்வாதங்களோடு உம்முடைய பிள்ளைகள் அனுப்பப்படுவார்களாக. இந்த வாரம் முழுவதும் கிருபை இருக்கட்டும். பாதுகாத்துக்கொள்ளும் தீமைகள், விக்கினங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் விலக்கி உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து அற்புதமான செயல்களை காண்பதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளோட கர்த்தர் இருக்கிறத உணரட்டும், அதிசய செயல்களை காண உணரட்டும். உங்கள் நாம மகிமைப்பட நான் ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். பிரயாணங்களில் கூட இருங்கும், தொழில்களை வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. சக்கல ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு சம்பூரணமாய் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.